இந்த விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக தொடர்பு கொண்டு கூப்பிட்டார். இப்போ என்ன படம் எடுத்திருக்கேன்னு சொன்னார். அவருடைய முதல் படம் உயிர் நான் பார்த்தேன். அதற்கு பின்னால் உள்ள படங்கள் பார்க்கக்கூடிய சூழல் இல்லை, பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, பார்க்கக்கூடிய சூழல் இல்லை. இந்த விழாவுக்கு நான் வந்தது காரணம், சாமி என்கின்ற படைப்பாளியை விட சாமி எடுத்திருக்கக்கூடிய அந்த படைப்புக்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்ததுடைய முதல் நோக்கம். ஏன்னா இந்த சில்ட்ரன் ஆஃப் லெவன் அப்படின்ற ஒரு திரைப்படம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு திரைப்படம். மஜித் என்ற இயக்குனர் உலகில் இருக்கக்கூடிய அத்தனை சினிமாக்களையும் தனது காலடிக்கு கீழே கொண்டு வந்து வைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி செய்த ஒரு இயக்குனர். இந்த படம் பார்க்காதவங்களே இருக்க மாட்டாங்க, சினிமாவில் இருக்கிற எல்லாருமே, சினிமா சார்ந்திருக்கக்கூடிய அனைவருமே. அப்படி இந்த படத்தை பற்றி நம்ம உள்ளே நுழையும்போது இளையராஜா அவர்கள் இசைஞானியுடைய காணொலி ஒன்று கேட்டோம். இதுபோல் படங்களை ஏன் இங்கே எடுக்கிறதில்லை, இயக்குநர்களுக்கு ஏன் தோன்றதில்லை அப்படின்னு. அதில் 2-3 விதமான சிக்கல்கள் இருக்குது. இது மாதிரியான நிறைய திரைப்படங்கள் இருக்குது, உலகின் பல மொழிகளில் நம்மளை கட்டி போட்ட திரைப்படங்கள் இருக்குது. அதையெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு எழுதப்படாத விதி இருக்குது. ஒரு இயக்குனர் வந்து அவரே கதை சொல்லியாக இருக்கணும், அவரே வசனகர்த்தாவாக இருக்கணும், அவரே திரைக்கதை எல்லாமே, இன்னும் என்னென்ன இருக்கோ என்னென்ன பார்ட் இருக்கோ எல்லாமே செஞ்சு அவரே இயக்கமும் செய்யணும். ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கதை சொல்லும் பொழுது கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தோடு நான் இதை செய்கிறேன்னு சொன்னால் தான் இங்கே ஒரு தயாரிப்பாளரே முன்னுறுவாங்க. இல்லை இன்னொருத்தர் கதையை நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தயாரிப்பாளரையே கதை சொல்கிறவரே அவரையே நாங்கள் டைரக்டராக போட்டுருமே, உங்களையே போடணும் அப்படின்ற இது போன்ற நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு முதல் படம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனருக்கு ஒரு வெற்றி கிடச்சிருச்சு அல்லது ஒரு அங்கீகாரம், ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ரீமேக் பண்ணுறதை விரும்ப மாட்டேன். அது பத்திரிகையாளர்களே மிக ஒரு கேலிக்குரிய ஒரு விஷயமாக கிண்டல் அடித்து இப்போ ரீமேக் படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் எந்த மாதிரியான படங்களை, இது போன்ற தரமான படங்களை எடுத்து ரீமேக் பண்ணுறவங்களுக்கு இப்படி ஒரு பேர். ஆனால் அண்டை மாநிலமான தெலுங்கு அல்லது ஹிந்தியிலிருந்து பெரிய ஹீரோவை வச்சு ரீமேக் பண்ணால் அது இங்கே பெருமையாக கொண்டாடப்படும். ஒரு ஆக்ஷன் கதையை வந்து ஹிந்தியில் ஒரு மாஸ் ஹீரோ பண்ணியிருக்காரு, அதை தமிழில் ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணலாம், தெலுங்கில் ஒரு படம் சூப்பர் ஹிட்டு, அந்த படத்தை இங்கே பண்ணலாம் ஒரு பெரிய ஹீரோ வச்சுன்னா அந்த படத்துக்கு கொடுக்கப்படுற விளம்பரம், ஆதரவு, அதுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு, அந்த இயக்குநருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது போன கலைப்படைப்புகளை வந்து நம்ம பண்ணும் பொழுது 2 கத்தி மேல் நடக்கிற மாதிரி, ஒன்று உலகம் முழுவதும் கொண்டாடி அந்த திரைப்படத்தின் தரம் குறையாமல் நம்ம கொண்டு வரணும், நம்ம மண்ணுக்கான கலாச்சாரத்துக்கு நெருக்கமாக அந்த உணர்வு கொஞ்சம் கூட குறையாமல் எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. 2வது, அந்த மாதிரியான படங்களை எடுத்து கொஞ்சம் தவறிடுச்சுன்னு சொன்னால், இது என்ன ஒரு பெரிய டைரக்டர் அவர், இது ஒரு ரீமேக் படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. எனக்கு இதில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். பெயர் சொல்லாமல் ஒரு படம் சொல்கிறேன் நான், தெலுங்கில் ஒரு சில்வர் ஜூப்ளி படம் வந்திருந்தது, தமிழில் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருந்தாங்க, தமிழ்லேயும் அந்த படம் சில்வர் ஜூப்ளி, ஒரு ஷாட்டு கூட மாறாமல் எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைன்னு நம்ம சொல்லக்கூடிய தரமான பத்திரிகையாக பார்க்கக்கூடிய மார்க் போடக்கூடிய ஆனந்த உடன் பத்திரிகையில் ஒரு விமர்சனம் எழுதப்பட்டிருந்தது. திரைக்கதையில் இயக்குனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம். எனக்கு அதை படிச்சுட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, இன்னமும் அந்த பதிவு அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஷாட்டு மாறாமல் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்திருக்காரு. இதெல்லாம் திரைக்கதை பிரமாதமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்க விமர்சனம் எழுதுகிறாங்கன்னா விமர்சன பார்வையாளர்களில் மத்தியில் இயக்குநர்கள் சிக்கிக்கிறோம், வேறு வழி இல்லாமல் இதை இப்படி எடுக்க முடியாமல் போயிடுது. இளையராஜா அவர்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, இது ஏன் உங்களுக்கு தோணலையான்னா, சில்ட்ரன் ஆஃப் ஹெவனை எடுக்கணும்னா சாமிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்கு தோணிருக்கும், தோணாமலாம் இருக்காது, எனக்கு தோணியிருக்கு. இதை எப்படி எடுக்கிறது, இதை எடுத்துட்டோம்னு சொன்னால் பருத்திவரன்னு ஒரு இப்போ நம்ம ஒரு நேட்டிவிட்டி சொந்த கதையை எழுதிட்டோம், ராம்னு ஒரு சொந்த கதையை எழுதிட்டோம், இப்போ போய் ரீமேக் படம் பண்ணுறதா அப்படின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு வியாபாரத்துக்குள்ளே தள்ளப்பட்டு ஒரு பயம் வந்துடுது. இப்போ இதை நம்ம செஞ்சால் மார்க்கெட் இறங்கிடும் அல்லது மக்களிடத்தில் அங்கீகாரம் கிடைக்காமல் போயிடும், பத்திரிகையாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது,
ஏன்னா இங்கே கலர் கலராக சட்டை போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆளுங்க நிறைய இருக்காங்க. அந்த பிரச்சனையில் வேறு நம்ம மாட்டிக்கிறோம். அப்போ என்ன செய்கிறது? உண்மையிலே இந்த படம் இல்லை, இது போல் ஒரு 10-20 படத்தை இங்கே என்னால் சொல்ல முடியும். ரீமேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய சூழலில், ஆனால் இந்த ஒரு அச்சுறுத்தல் தான் அதை செய்ய முடியாததுக்கான காரணமாக இருக்குது. மேடையில் இருக்க எல்லாரும் பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு, இது வரைக்கும் பேசினவங்க வேஸ்ட்டு, நானும் பேசுகிறது வேஸ்ட்டு. ஏன்னா இந்த குழந்தைங்களுடைய ஒரு பேட்டி ஒன்று வந்தது படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம், அந்த குழந்தைங்க பேசுகிற மாதிரி குருவிகளுக்கு வந்து வாய் பேச தெரியாது, பொய் பேசவும் தெரியாது, குருவிகள் வந்து அந்த மாதிரி அந்த குழந்தைங்க ரொம்ப ரொம்ப அழகாக, பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி இட்டு கட்டி என்ன யார் யாரை விட அழகாக பேசலாம் அந்த மாதிரிலாம் நம்மள பிளான் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி பண்ணிட்டு தான் வருவோம் நான் உட்பட. அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தைங்க பேசுகிறது வந்து அவ்வளவு யதார்த்தமாக சுத்தமாக இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே எல்லோரும் கேட்குறாங்க, மைக் எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க. அதில் பெரியவங்கள்லாம் வந்து கொஞ்சம் அழகாக பேசிட்டே இருக்காங்க. அப்படியே டில்டோன் பண்ணால் ஒரு பையன்கிட்ட வருது அந்த கேமரா, வந்து அவன் கேடித்தனமாக ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அதான் வைரலாகுது. அந்த படத்தோ அந்த கம்பேரிசனுக்குள்ளே நான் வரல, ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா அந்த பையன் சொல்கிறது கடைசியில் வைரல் ஆகுது. காரணம் என்னென்னா அந்த பையன் சொல்கிறது அப்படியே யதார்த்தமாக இருக்குது, அதில் வந்து பொய் இல்லை, கேமரா நீட்டுறாங்க, மைக் நீட்டுறாங்கன்ற எந்த விதமான இதுவும் இல்லாமல் அந்த ப்ரிப்ரேஷனே இல்லாமல் அவன் சொல்லிட்டு போயிடுறான். அது சரியாக தப்பான்றது கூட தெரியாது, அவனுக்கே சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடிலாம் போட்டு விட்றாங்க அவனுக்கு, அது வேறு விஷயம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி அந்த குழந்தைங்களோட விமர்சனம் தான் இந்த படத்துக்கான ஒரு சரியான விமர்சனம். அந்த குழந்தைங்க மாதிரி இந்த படத்துக்கும் நிறைய குழந்தைங்க வருவாங்க. அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப பெரிய உதவி செய்யணும். நான் சும்மா ஆரம்பிக்கும்போது சொன்னேன் யார் பேசுகிறதும் வேஸ்ட்டு. சமீபத்தில் பர்வீன் சுல்தானா வந்து மிஸ்டர் அமீரை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். அந்த சிரிப்பே பார்த்திங்கன்னா ஒரு 1500 வார்த்தைகளுக்கான ஒரு அழகான ஒரு சிரிப்பாக இருக்கும், ஒரு பூங்கத்து மாதிரி ஒரு சிரிப்பு. நான் பயங்கர ரசிகன் அவருடைய பேச்சுக்கு. அவர் அழகாக பேசினார், நிறைய தேவையான விஷயங்களை சொன்னார், கேமராக்கள் உட்பட எல்லாமே சொன்னார். எதுக்காக நல்ல படங்களை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரதில்லை நிறைய, அது வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து உள்ளே வெளியேன்னு ஒரு படம் பண்ணுறதுக்கு ரீசனாக இருந்தது சுகமான சுமைகள்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப ஒழுக்கமாக கரெக்டாக எடுத்தேன். அது என் குடும்பம் மட்டும்தான் பார்த்தது, வேறு எந்த குடும்பமே பார்க்கவே இல்லை. 75 லட்சம் ரூபாய் நஷ்டம். 75 லட்சம் ரூபாய் நான் சம்பாதிச்ச பணம் இல்லை, சம்பாதிக்க போகிற பணம்லாம் சேர்ந்து 93 போயிடுச்சு. அது வந்து அந்த பிரச்சனை எங்கெல்லாம் கொண்டு போய் நம்மளை சேர்க்குது தெரியுங்களா, அந்த பொருளாதார பிரச்சனை வாழ்க்கையிலேயே நமக்கு வந்து விளையாட ஆரம்பிச்சிருது அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம இருக்கிற மேடையை விட்டுட்டு எதுக்காக போய் அவஸ்தப்படணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இந்த கலைஞர்களுக்கு வர ஆரம்பிச்சிருது. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரஹ்மான் சார் சொல்கிற மாதிரி ரெண்டு பாதை இருக்குது, ஒன்று லவ், ஒன்று ஹேட்ரட். நீ வந்து எதை செலக்ட் பண்ணனோ அந்த லவ்வை செலக்ட் பண்ணேன்னு சொல்வார் அவர். அந்த மாதிரி செலெக்ஷன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சாமி இந்த படத்தில் எதை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு சிறந்த படைப்பு, சில்ட்ரன் ஆஃப் ஹெவன்னு ஒரு படைப்பு. அதுக்கு பின்னாடி உலகத்தோட மிக சிறந்த செலெக்ஷன் இசைஞானி இளையராஜா, அவரை சேர்ந்தெடுத்திருக்காரு. ஒரு 7 நல்ல இதயங்கள் வந்து சாமியை வந்து இந்த படத்துக்கு இயக்குனராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம், அவ்வளோதான். இதுக்கான ரிசல்ட்டு அமீர் சொன்ன மாதிரி இந்த படத்தை எவ்வளோ குறையோடு எடுத்தாலும் அதில் குறையே இருக்காது. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற விஷயம் வந்து அவ்வளோ அழகான விஷயம், குழந்தைங்களுக்கான அன்பு. ஸோ அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சாமி என்னிடம் பணிபுரிந்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தை பார்க்கும்போது. இதுக்கு முன்னாடி படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்ததா, இந்த மாதிரிலாம் படம் பண்ணுறாரு இவரும், இவருடைய கெட்ட பேர் நமக்கு கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் போல இருக்குது அப்படிலாம் இருந்தது. அதே மாதிரி ஹெச் வினோதும் வந்து என்னுடைய உதவியாளராக இருந்திருக்காரு கொஞ்ச காலம். அவர் வந்து அஜித் அஜித்னு போகும்போது இவர் வந்து மஜித் மஜித்னு போயிருக்காரு. நான் அஜித் அஜித்னா அவர் அடுத்தடுத்து அஜித் அஜித்னு போகல, அடுத்தடுத்து அஜித் படம் ரெண்டு பண்ணுறாரு. அதனால் அவர் அப்படி போகும்போது இவர் வந்து இதை செலக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி செலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் ரொம்ப சின்சியராக ஆதி சொன்ன மாதிரி அவருடைய உருவத்தில் இருக்க அவ்வளோ டயர்ட்னஸ்க்கு ரீசன் வந்து எனக்கு தெரிஞ்சு அவரே இந்த படத்துக்கு ஒரு தயாரிப்பாளராக இருக்கிறது.